ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எல்ஜி மைக்ரோ ஓவனுடைய டெமோ தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ டெமோ மீன்ஸ் நான் வந்து இது டெக்னிக்கலாக எப்படி ஒர்க் பண்ணுதுன்றது தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த மைக்ரோ ஓவன் வாங்கணுமா வேணாமா அப்படின்ற ஒரு டெசிஷனில் இருக்கிறவங்களுக்காக ஒரு சின்ன விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஃபுட் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து குக் பண்ணுவேன். எனக்கு வந்து வெரைட்டியாக குக் பண்ணுறதுக்கு பிடிக்கும் அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி மைக்ரோ ஓவனை வந்து வாங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக நான் சொல்லுவேன். எங்களுக்கு வந்து பெருசாக வந்து டிஃப்ரெண்ட்டாக எதுவும் குக் பண்ண பிடிக்காது. ஜஸ்ட் நார்மலாக செய்கிற சமையல் மட்டும்தான் நாங்கள் செய்வோம். நாங்கள் புதுசாக எதுவுமே ட்ரை பண்ண மாட்டோம் அப்படின்றவங்க தயவு செய்து பர்ச்சேஸ் பண்ணிக்காதீங்க. எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக குக் பண்ணுறது பிடிக்கும். ஸோ அதனால் நான் இந்த மைக்ரோ ஓவனை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். எல்ஜி 32 liters மைக்ரோ ஓவன் இது. இது வந்து கன்வென்ஷன் மாடல். இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஜி சார்கோல் கன்வென்ஷன் மைக்ரோ ஓவன் அப்படின்னு சொல்கிறாங்க. சார்கோலில் வந்து நம்ம குக் பண்ணும்போது நம்ம குக் பண்ணுற ஃபுட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அத்தன்டிக் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து வித் ஸ்மோக்கி ஃப்ளேவரோடு நம்ம வந்து கிரில்லிங் பண்ணிக்கலாம். நம்ம கிரில் பண்ணுற சிக்கன் ஆகட்டும், தந்தூரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ சார்கோல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாபிக்யூலெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி தான் குக் பண்ணி சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து இந்த மைக்ரோ ஓவனில் இருக்குது. இந்த மைக்ரோ ஓவன் மாடல் வந்து நம்பர் வந்து நான் வந்து ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த மாடலில் வந்துட்டு என்னென்ன மாதிரி டெக்னிக்கலாக வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் இதோட சேர்த்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இதனுடைய டோர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கீழே இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உள்ளே வந்து பாடி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ரொட்டேட்டிங் ஒரு ரிங்கும் அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸில் வந்து ஒரு பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்துட்டு உங்களுக்கு வந்து இதில் என்னென்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்றத வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்ஷனில் ஃபஸ்ட் வந்து குக் மோட் கொடுத்துருக்காங்க. இந்த குக் மோடில் வந்து 5 types ஆஃப் வந்து குக் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ, கிரில், கன்வென்ஷன், கிரில் காம்பினேஷன், கன்வென்ஷன் காம்பினேஷன். ஸோ இந்த குக் மோடில் மொத்தம் பார்த்திங்கன்னா 5 options நம்ம வந்து குக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கிளாஸ் ட்ரே வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக ஹெவி வெயிட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது கீழே வந்து ரொட்டேட் பண்ணுற ஒரு ரிங் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ரிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி உட்டில் இருக்குது. இதில் வந்து 3 wheels வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்துட்டு ரோட்டசரி ஹோல்டர், ரோட்டசரி ஜா வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா சிக்கன் எல்லாம் வந்து கிரில் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு அந்த ராடில் வந்துட்டு மசாலாலாம் தடவி ஃபிக்ஸ் பண்ணி இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ அதுக்காக அந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இன்செர்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் எடுத்து வச்சுட்டு இந்த பிளேட்டை வந்து அதில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த பிளேட் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது பாட்டமில் வந்து சென்ட்ராக ஒரு ஷாஃப்ட் ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகுற மாதிரி வந்துட்டு நம்ம இந்த ரேக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து அது ப்ராப்பராக ரொட்டேட் ஆகும். ஸோ நம்மளுக்கு ப்ராப்பராக ரொட்டேட் ஆகும்போது ஃபுட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக குக் ஆகும். இதனுடைய டோர் க்ளோசிங் மெத்தட் பார்த்திங்கன்னா கீழே திறக்கிற மாதிரியும் அதே மாதிரி க்ளோஸ் பண்ணும்போது மேலே லிஃப்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓவனில் வந்துட்டு எல்லாம் பார்த்திங்கன்னா டச் பேடில் தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பட்டன்ஸ் எல்லாம் கிடையாது. குக் மோட் ஆப்ஷனில் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏதாவது வந்து குக் பண்ணணும் அப்படின்னம்னா ஜஸ்ட் பாயில் பண்ணுறதாவது ஹீட் பண்ணுறதாவது எதுவாக இருந்தாலுமே வந்துட்டு இந்த டயலில் வந்துட்டு டைமிங் செட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துட்டோம்னா நம்ம எந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அந்த டைமுக்கு வந்து அது குக் ஆகிட்டு ஒரு கிங் ஸோ அந்த சவுண்ட் வந்ததுக்கப்புறமா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக வந்து இதில் என்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு ஒன்றா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பட்டன் வந்து சைல்ட் லாக் பட்டன். ஸோ இதை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா உள்ளே வந்து லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணால் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணோம்னா இது வந்து வெளியே வந்துடும். இந்த குக் மோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிரில் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் இருக்குது. ஸோ கிரில் வேணும் அப்படின்னா இந்த குக் மோட் பட்டனே நம்ம திருப்பி செகண்ட் டைம் ப்ரெஸ் பண்ணும்போது கிரில் மெத்தட் ஓப்பன் ஆகிடும்.
நெக்ஸ்ட் வந்து பேக்கிங். ஸோ கேக்கெல்லாம் வந்து பேக் பண்ணும்போது நம்ம வந்து மைக்ரோ ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ணணும். 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணும்போது ஜஸ்ட் நம்ம வந்து இந்த குக் மோட் வந்து 2-3 times ப்ரெஸ் பண்ணோம்னா ஃபைனலாக வந்து பேக்கிங் மோட் கன்வென்ஷன் மோடில் எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும்போது நம்ம வந்துட்டு இதை ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பட்டன் கொடுத்தோம்னா 60 டிகிரி செல்சியஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி நம்மளுக்கு 180 டிகிரி செல்சியஸில் வந்துட்டு இது வந்து ப்ரீஹீட் ஆகிட்டு ஓவன் வந்து நம்மளுக்கு ஒரு சவுண்ட் கொடுக்கும். ஸோ அப்போ வந்து ஓவன் வந்து ப்ரீஹீட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ண கேக் பேட்டரை வந்து இதில் வச்சுட்டு டைமிங் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வந்து கேக் பேக் ஆகிடும். நான் வந்து கேக் ரெசிபியும் வந்து கூடிய சீக்கிரத்தில் போடுறேன். ஆல்ரெடி வந்து நான் கேக்கெல்லாம் வந்து பேக் பண்ணியிருக்கேன், சூப்பராக வந்திருக்கு. பட் நான் அப்போ வந்து வீடியோ எதுவும் ஷூட் பண்ணலை, ஸோ அதனால் அந்த வீடியோ எதுவும் ஆட் பண்ண முடியல. கூடிய சீக்கிரத்தில் ஒரு சூப்பரான கேக் ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். இந்த மைக்ரோ ஓவனில் பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாமே வந்து பாடி வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் மெட்டலில் தான் இருக்குது. ஓவராலாக மைக்ரோ ஓவனுடைய ஃபுல் வியூ பாருங்கள். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து வென்டிலேஷனுக்காக கிரில்ஸ் ஒரு 3 grill வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேக்லேயும் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபேன் இருக்குது. ஸோ இந்த ஃபேன் பக்கத்துலேயும் வந்து உங்களுக்கு வென்டிலேஷனுக்காக ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மைக்ரோ ஓவனில் குக் பண்ணுற ஃபுட் எல்லாம் வந்துட்டு ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்துட்டு பேக்கில் அண்ட் தென் பார்த்திங்கன்னா சைட்லேயும் வந்துட்டு வென்டிலேஷன் ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் இந்த மோட்டருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய மாடல், சீரியல் நம்பர், அதுக்கப்புறம் வந்து இந்த பிராண்ட், இந்த டீட்டெயில்ஸ், வாரண்டி இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக மைக்ரோ ஓவனுடைய வியூ ஃபுல்லாக நான் உங்களுக்கு சுற்றி காட்டிடுறேன். லெஃப்ட் சைடு மட்டும்தான் வந்துட்டு வென்டிலேஷனுக்காக கிரில்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் எந்த ஒரு வென்டிலேஷனுக்கும் கிரில் கொடுக்கல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேக் சைடும் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த மைக்ரோ ஓவனோட என்னென்ன அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இந்த ரோட்டிசெரி ஹோல்டர்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரோட்டிசெரி ஹோல்டரில் செட் பண்ணுற மாதிரி ஒரு கிரில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நான்வெஜ்ஜு, தண்டூரி, அதுக்கப்புறம் வந்து பன்னீர், இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு இந்த கிரில்லில் வந்து இன்செர்ட் பண்ணி இதில் வந்து இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கிரில் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இது வந்து நம்ம கையில் எடுக்க முடியாது. ஸோ இதுக்கு ஒரு ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை வச்சு இதை லிஃப்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மைக்ரோ ஓவனோட ஒரு 2 bowl set வந்து கொடுத்துருந்தாங்க. சேம் 2 ஒரே சைஸில் கொடுத்துருந்தாங்க. என்னுடைய பவுல் வந்து ஒன்று நான் யூஸ் பண்ணும்போது உடஞ்சிருச்சு, ஒரு பவுல் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இதோட சேர்த்து பார்த்திங்கன்னா லோ ரேக் ஒன்று, ஹை ரேக் ஒன்று, இந்த மாதிரி ஒரு 2 stainless steel racks வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோ ரேக் வச்சு நம்ம பேக்கிங் டைமில் வந்துட்டு பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எந்த பாத்திரத்தை வச்சு பேக் பண்ணுறோமோ அந்த பாத்திரத்துக்கு கீழே இந்த ஸ்டாண்ட் வச்சுட்டு நம்ம பேக் பண்ணுற பேட்டர் ஊற்றி வைக்கிற பாத்திரத்தை வந்து இது மேலே வச்சு பேக் பண்ணணும். அதுக்காக கொடுத்துருக்காங்க, நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த ராட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ராட் தான். இந்த ஹை ரேக் ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் ஏதாவது ஃபுல்லாக இருக்கிற சிக்கன் வந்துட்டு க்ரில் பண்ணணும்னு நினச்சோம்னா ஒரு இந்த ரேக் மேலே வச்சு க்ரில் பண்ணலாம். ஸோ இதனுடைய க்ரில்லிங்கெல்லாம் வந்து ஃப்ளேம் வந்து பார்த்திங்கன்னா அப்பிலேருந்து வரும். அதனால் வந்துட்டு இந்த ஹை ரேக் வச்சு நம்ம வந்து க்ரில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதோட சேர்த்து ஒரு மெட்டல் ட்ரே கொடுத்துருக்காங்க. இது வந்து மல்டி குக் தவா மாதிரி. ஸோ இந்த தவா வச்சு நம்ம வந்து பீஸா எல்லாம் வந்து பேக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து குக்கீஸ் வந்து ஏதாவது செய்யணுன்னாலும் வந்து இதில் வந்து நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ ஓவராலாக வந்து என்னென்ன அட்டாச்மெண்ட்ஸ் அப்படின்னு நான் ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணிடுறேன். 2 glass bowl கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கிளாஸ் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி குக் தவா, ஒரு ஹை ஸ்டாண்ட், அதே மாதிரி லோ ஸ்டாண்ட், அதுக்கப்புறம் வந்து தண்டூரி எல்லாம் க்ரில் பண்ணுறதுக்கான ஒரு ராடு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவராலாக இதெல்லாம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாடலுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இருந்தது. இதில் வந்து மாடல்ஸ் சேஞ்ச் ஆகும்போது எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு குக்வேர்ஸ் எல்லாம் கூட வந்து தராங்க. பட் அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் மாடல். நம்ம வீட்டுக்கு ஏதாவது திங்ஸ் வாங்கணுன்னா வாங்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த ப்ராடக்ட் வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியாக அதில் இருக்கிற எல்லா விஷயமே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிறதுன்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து ஹேண்ட்லே ஒரு நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கூகுள், இன்னொன்று வந்து யூடியூப்.
படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கூகுளுக்கு போங்க, பார்க்கணும்னு நினச்சேன்னா யூடியூபுக்கு வாங்க. ஸோ நம்ம கூகுளில் படிக்கலாம், யூடியூப்பில் வந்து வீடியோஸில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சாலும், வீட்டுக்கு தேவை எந்த பொருள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சாலும் ஃபஸ்ட்டு அதை வந்து ரீசர்ச் பண்ணி அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். எதை நீங்கள் ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணலாம், ஷாப்லேயும் பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் நீங்கள் எங்கே பர்ச்சேஸ் பண்ணாலும் அந்த ப்ராடக்ட்னுடைய நாலெட்ஜ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியணும். ஃபஸ்ட்டு நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பாக நம்ம வந்துட்டு ஷாப்லேயோ இல்லைன்னா ஆன்லைன்லேயோ பர்ச்சேஸ் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மைக்ரோ ஓவனோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 குக்கிங் புக்ஸும் அதுக்கப்புறம் வந்து ஓனர்ஸ் மேனுவல் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றது இந்த புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு புக்கில் ரெசிபிஸ் எல்லாம் வந்து ஹிந்திலேயும், இன்னர் புக்கில் ரெசிபிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. இந்த ரெசிபிஸ் எல்லாமே வந்துட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டு குக் பண்ணணும் அப்படின்றது டீட்டெயிலாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மைக்ரோ ஓவனில் நம்ம நிறைய ரெசிபிஸ் வந்து ட்ரை பண்ணலாம், அதெல்லாம் வந்துட்டு டீட்டெயிலாக இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் இந்த மைக்ரோ ஓவன் வந்து பார்த்திங்கன்னா குரோமாவில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ குரோமாவில் பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்லைன் ப்ரைஸ் அமேசான் ஃப்ளிப்கார்ட் அதனுடைய ப்ரைஸ்க்கு வந்து மேட்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ரைஸ்க்கும் மேட்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். பாய்.